தொடர்ந்து பேசலாம் திரு பொங்கலூர் மணிகண்டன். பாட்டாளி மக்கள் கட்சியின் விலகல் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறும் அப்படின்னு நிறைய கணிப்புகள் செய்திகள்லாம் வருது, அப்படிதான் மாறி இருக்கா? இது வந்து எதிர்பார்த்த முடிவுங்க. பாமக இந்த மாதிரி முடிவெடுக்கும் என்று எனக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது தெரியும். ஏன்னா அதிமுகவை யாரும் செய்யாத அளவுக்கு மிக கடுமையான விமர்சனம் செய்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. அரசியல கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறது தனி, ஆனா தனிப்பட்ட முறையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விமர்சிச்சு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அது செய்தியா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல நான் அதெல்லாம் காரணம் கேட்டு வெளியில வந்தேன். ஏன்னா அதிமுகவோடு அன்றைக்கு கூட்டணி சேர்ந்ததே தவறு. ஏன்னா மிக கடுமையான விமர்சனம், ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் கவர்னர் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அவர்களுடைய கூட்டணிங்கிறத மக்களும் ஏத்துக்கல, கட்சிக்காரரும் ஏத்துக்கலைங்க, அதிமுக சுத்தமே ஏத்துக்கல. ஏன்னா நான் அப்ப திண்டுக்கல் தொகுதி பொறுப்பாக இருந்தேன், நண்பர் ஜோதி முத்தங்க பாமக வேட்பாளர், நான் தான் அங்க தொகுதி பொறுப்பாளர். திண்டுக்கல் சீனிவாசனோடு முழுமையா கூட இருந்தேன். அங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அதிமுக வந்து யாருமே வந்து சீண்ட கூட இல்லை. அதன் மூலமாக அதிகமான வாக்குகள் அங்க அதிமுக வந்து பாமக படுதோறி சந்திச்சிருங்க அந்த திண்டுக்கல் தொகுதியில. அப்போ இந்த சூழ்நிலையில இவர்கள் கூட்டணி வைத்த பிறகு பின்னர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாறுவார்கள் என்பது மிக மிக நன்றாக எனக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தலில் நீடிச்சாங்க, அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு இனி 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி. அப்போ இனி வந்து அதிமுகவால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை என்று முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த அதிமுக இவ்வளவு நேரம் பாலு சொல்றாரு அப்படி முடிவெடுக்கல அண்ணன் சொல்றத ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். அவர் பேசிட்டோம், அதிமுகவால நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. பெரும் நன்மையா என்ன அதிமுக எங்களுக்கு செய்திருக்கிறது? கடந்ததுல 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை அவர்கள் கொடுத்தவர்கள் என்று நாங்கள் இன்றைக்கும் நன்றியோடு அதை பாக்குறோம். அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி நன்மை இல்ல அப்படி எல்லாம் இல்ல. இது ஒரு தற்காலிகமானது. சரி, பாமக அந்த முடிவை எடுக்கலன்னு தானே இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுக்கறாங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது, கூட்டணி எல்லாம் ஒண்ணும் முடியல, தனித்து போட்டி, ஜஸ்ட் தனித்து போட்டி அவ்வளவுதான் அப்படிங்கறத அவங்க நிலைப்பாடா சொல்றாங்க. தனித்து போட்டி அங்க என்ன சொல்லி வாக்கு கேப்பீங்க? அதிமுக வேட்பாளர் இருப்பார் அட்டலட்சத்துல, இவங்க மாம்பழத்துல இருப்பாங்க, என்ன சொல்லுவீங்க? நாங்க ஒண்ணு கூட்டிலேயே முழுக்கலைங்க, மீண்டும் ஒன்னு சேர்ந்துக்குவோம், இப்போதைக்கு மட்டும் எழுதி நிக்கிறேன், எங்க ஓட்டு பண்ணி கேப்பீங்களா? மணியண்ணா சொல்றேன், உங்களுக்கு தெரியாது இல்ல அரசியல் ரீதியான ஒரு பிரதிநிதித்துவம் இதுல இருக்காதுங்க. சரி, அவர் லோக்கல் இஷ்யூ தான் இருக்கு. அவர் முடிச்சதும் அது எனக்கு புரியுதுங்க. ஆனா வந்து என்னன்னா, எனக்கு இப்போ மனசார சொல்றேன், அதிமுக பாமக கூட்டணி நீடிக்க வேண்டும். அதான் அந்த கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா திமுகவோடு இணைவதற்கான சூழ்நிலை வரணும். கட்சி அப்ப நிறைய பேர் அபாரணம் தெரிஞ்சு கட்சிக்காக பாமகவே நிறைய பேர் அழைச்சு பேசுறாங்க, எல்லாமே வருத்தப்படுறாங்க. அதிமுகவோடு எந்த சூழ்நிலையிலும் முறித்துக் கொள்ளக்கூடாது. 10.5% எடப்பாடி அவர்கள் பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியில கொடுத்தார். அவருக்கு எத்தனையோ சங்கடம் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி துணிச்சா முடிவெடுத்த ஒரே முதலமைச்சர் அவர்தான். அப்போ அவருக்கு சிஞ்சித்தும் சங்கடத்தை உருவாக்கக்கூடாது. இன்னைக்கு அவர் வந்து நீங்க யாரு வேணாலும் குறை சொல்லுவாங்க, அவர் ஒரு ஆளுமை நிறைந்த தலைவராக மாறிவிட்டார். 75 தொகுதிகளை சட்டம், ஏன்னா ஜெயலலிதா கூட 66 தொகுதியை ஜெயிச்சாங்க, அதையும் தாண்டி வெற்றி பெற்று இன்னைக்கு சட்டமன்ற கட்சி இருக்காரு, 1.5 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்ப இந்த நேரத்துல அவருக்கான செல்வம் உண்டு, பன்னீர்செல்வம் உண்டுங்க, பன்னீர்செல்வத்தை விட்டுறாதீங்க, ஓபிஎஸ் விட்டுறாங்க, தப்பா போறீங்க. பொங்கலூர் மணிகண்டன் எப்படி முடிவுக்கு வர முடியும்? அது பாட்டாளி மக்கள் கட்சி எடுப்பாங்க. வந்த செய்தி நடக்கும் பாருங்க. பாமக எப்பொழுதுமே மருத்துவரையா மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, சமூக போராளி, அதெல்லாம் மக்களுக்கு அவர் மறுக்கவே இல்லை. ஆனா அவர் அரசியல் எடுக்கக்கூடிய சில நேர முடிவுகள் அவரால் எடுக்கப்படுவதல்ல. யாரோ சில தெரிகிற போது எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாமே பாமகவுக்கு பாதகமாகவே அமைந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், 2024லயோ 2026லயோ அதிமுகவை தவிர்த்து பாமக வெளியேறினால் நிச்சயமாக அந்த கூட்டணி படுதோலை சந்திக்கும். அதிமுகவே நீடித்தால் மீண்டும் அந்த கூட்டணி வெற்றி பெறும், பாமகவும் மிகப்பெரிய வாய்ப்பை பெறும். அதை தவறவிடுகிற ஆரம்ப புள்ளியாக பாமக இந்த முடிவு எடுத்திருக்கிறது. இது வரலாற்று பிழை.
இதை மாற்றுக்கொள்ள அக்கறையோடு சொல்ல உரிமையோடு சொல்றேன். நான் வந்து குறைச்சு எப்படி சொல்ல மருத்துவரையோடு அண்ணன் பாலன் தெரிய இன்றைக்கு வரையும் தொலைபேசியில் பேசிட்டிருக்கிறேன். அக்கறையோடும் அன்போடும் உரிமையோடு சொல்றேன். இது வந்து எடப்பாடிக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று பேச்சு வந்திருக்கிறார். துரோகம் அளவுக்கு போறீங்க. அவர் இப்பதானே திரு பாலு சொன்னாரு அந்த 10.5% இடஒதுக்கீட்டை வந்து நன்றியோட நினைச்சு பாக்குறோம், அதுல மாற்று கருத்தே இல்லைன்னு நீங்க துரோகம் வரலாற்று பிழை அப்படின்னு ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறீங்களே. நன்றி மட்டும் சொல்லிட்டு அவங்க கட்சி கூட அங்க மோதல் நாங்க வெளியே வர்றோங்கிற மாதிரி சொல்லாம சொல்லு அவர் மறைவுல ஒரு வார்த்தை சொல்லி தனித்து போட்டுங்கிறதே அந்த கட்சிக்கான அந்த தலைமையிலான அதிருப்தி தான், தலைமையிலான சங்கடம் தான். பேருக்கு என்ன பேசுறீங்க? அதிமுக பாமகவையும் பாமக அதிமுக பேசுறீங்க. இப்பதான் வந்து அதிமுக பாமக தொண்டர்கள் இணைப்போடு ஒற்றுமையோடு அந்த வருஷமா இருக்காங்க. முன்னாடி இந்த கசப்பு எல்லாம் மறந்து விட்டு இணைஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் மீண்டும் அந்த இடைவெளி உருவானால் இது மறுபடி பிரிவதற்கான வாய்ப்பு வந்தால் நல்லா இருக்காது. இன்னொருங்க, அரசியல்ல என்ன வேணாலும் மாறுங்க, வெளியேறிய பாமக திரும்ப உள்ளே வரும், உள்ளே வந்த பிறகு மீண்டும் வெளியே போலாம். இது வந்து அரசியல் தான். கோயில் சாமி கொடுப்போம்னா ஒரே சாமி கும்பிடுவோம், ஒரே மதத்திலேயே இருப்போம். ஆனா அது அரசியல்ங்கிறது அடிக்கடி மாறக்கூடியது, ஆனா மறுக்கல. ஆனாலும் பாமக இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யதான் அந்த கட்சிக்கு நல்லது, அந்த கூட்டணி நல்லது, தமிழ்நாட்டுக்கு. பழனிசாமி எப்படி பாக்குறீங்க இந்த முடிவை? ஊரக உள்ளாட்சி தேர்தலை அடிப்படையா வச்சு அதிமுக